السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، தினமும் ஒரு வரலாற்று செய்தி. செய்தி எண் 64. நபிகளை தூஷித்தவனின் நிலை. இந்த தகவலை செய்தினா முஸ்லிம் ரதியல்லாஹு தஆலான்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதன் அடிப்படை தகவல்கள் தஃப்சீருல் கபீர், அசீரத்துல் ஹலபியா, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, தாரீஹுல் இஸ்லாம் போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றுள்ளது. சூரத்துர் ரஹ்மான் இறங்கியது. அந்த அற்புதமான அத்தியாயம் இறங்கிய பொழுது இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அத்தியாயத்தை காபாவுக்கு அருகில் குறைஷி தலைவர்களுக்கு மத்தியில் ஓதி காட்டுவது யார்? இருந்த சஹாபிகள் கொஞ்சம் அஞ்சினார்கள், தயங்கினார்கள். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் மாத்திரம் எழுந்து, நான் செல்கிறேன் நாயகமே என்றார்கள். அவர்களை அமர வைத்து விட்டு, ஏறு யார் செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுதும் இப்னு மஸ்ஊத் அவர்களே எழும்பினார்கள். மூன்று முறையும் அவர்களே எழுந்த பொழுது தயக்கத்தோடு அனுப்பி வைத்தார்கள். கண்மணி நாயகம் தயங்கியதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒன்று, அவர்கள் குடும்ப பலம் இல்லாதவர்கள். இரண்டு, உடல் பலகீனமானவர்கள். மூன்று, அவர்களுடைய தோற்றமும் சிறிய தோற்றமாக இருக்கும். எனவேதான் அவர்களை அனுப்புவதற்கு யோசித்தார்கள். ஆனாலும் துணிந்து இப்னு மசூத் ரதியல்லாஹு தஆலாஹு அங்கு சென்று ஓதியும் காட்டிய பொழுது கொந்தளித்த குறைஷிகளுக்கு மத்தியில் அபூஜஹில் எழுந்து வந்து ஓங்கி கன்னத்தில் அடித்த பொழுது அவர்களுடைய காது கிழிந்து இரத்தம் சொட்டியது. அழுது கொண்டே கண்மணி நாயகத்திடம் இரத்தம் சொட்ட வந்த பொழுது ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்து கொண்டே வந்தார்கள். கண்மணி கேட்டார்கள், யா ஜிப்ரயீல், தலஹக் இப்னு மசூத் எபுக்கி, நீங்கள் சிரிக்கிறீர்கள், இப்னு மசூத் அழுது கொண்டிருக்கும் பொழுது? நாயகமே, என் சிரிப்பின் காரணம் வெகு விரைவில் உங்களுக்கு தெரியும் என்றார்கள். பதுருக்களம், இதில் முஸ்லிம்கள் மகத்தான வெற்றி அடைந்தார்கள். இறந்தவர்களில் யார் யார் என்ற பட்டியலை எடுத்து வருவதற்கு இப்னு மசூத் ரதியல்லாஹு தஆலான்ஹு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அபூஜஹில் வீழ்ந்து கிடப்பதை பார்க்கிறார்கள். ஆனாலும் அவனை நெருங்குவதற்கு சற்று அச்சம் இருந்தது. தனது ஈட்டியால் அவனுடைய மூக்கை நோண்டி பார்த்தார்கள். அவனால் அசைய முடியவில்லை, உயிர் இருக்கிறது. தைரியம் வந்ததாக அவர்கள் வேகமாக வந்து அவனுடைய உடலில் மீது கஷ்டப்பட்டு ஏறி நெஞ்சிலே அமர்ந்து கொண்டார்கள். அவன் கேட்டான், அடே இழிவான ஆடு மேய்ச்சியே, சிறந்த கோத்திரத்தில் உள்ள என்னுடைய நெஞ்சிலா நீ ஏறி அமருகிறாய்? இப்னு மசூத் ரதியல்லாஹு தஆலான்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாம் யுலு வலா யுலா அலை, ஒன்றை தெரிந்து கொள், இஸ்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கும், அதை விட உயர்ந்து எதுவும் செல்லாது, ஒருபோதும் அது தாழாது என்று சொல்லி காட்டிய பொழுது அவன் சொன்னான், நீங்கள் நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, அவரிடம் சொல்லிவிடுங்கள், உலகில் வாழும் காலத்தில் எனக்கு வெறுப்பானவர் அவர்தான், நான் மரணிக்கக்கூடிய இந்த நிலையிலும் எனக்கு வெறுப்பானவர் அவர்தான் என்று சொல்லிவிடுங்கள் என்று குறிப்பிட்டு காட்டினான். அவனுடைய தலையை அவனே வெட்டச் சொன்னான், என்னுடைய தலையை நீ வெட்டு, ஆனால் எனது வாளை வைத்து வெட்டு, அதுதான் மிகவும் கூர்மையானது, சக்தியானது. அப்படியே அவனுடைய தலையை அவர்கள் வெட்டி எடுத்தார்கள். ஆனால் அதை தூக்க முடியாமல் போனது அவர்களுக்கு. எனவே காதிலே ஓட்டையை போட்டு கயிற்றை கட்டி இழுத்து வந்தார்கள். ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, அன்று சிரித்ததற்கான காரணத்தை இன்று நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்றார்கள். அருமையானவர்களே, இவன் சொன்னதை இப்னு மசூத் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் கண்மணி நாயகத்திடம் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், லிக்குல்லி நபியின் ஃபிரவுன் வ ஃபிரவுன் ஹாதிஹில் உம்மத்தி அபூ ஜஹல், ஒவ்வொரு நபிக்கும் ஃபிரவுன் இருக்கிறான், இந்த உம்மத்தினுடைய ஃபிரவுன் அபூ ஜஹில் தான். இன்னொன்றையும் சொன்னார்கள், ஃபிரவுனி அஷத்து மின் ஃபிரவுனி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபிரவுனை விட கேடு கெட்டவன் என்னுடைய ஃபிரவுன். ஏன் தெரியுமா? அவனாவது சாகும் பொழுது மூசா ஹாரூன் அலைஹி அஸ்ஸலாம் இந்த இருவருடைய இறைவனை ஏற்றுக்கொண்டேன் என்றான். ஆனால் இவன் சாகும் நிலையிலும் இப்படி திமிராக பேசி செத்திருக்கிறான் என்றார்கள். அருமையான பெருமக்களே,
செய்தனா முஸ்லீம் ரதியல்லாஹு தஆலான் அவர்கள் சொல்லுவார்கள், கண்மணி நாயகத்திடம் ஒருவர் வந்து சொன்னார், நாயகமே நான் இந்த பத்ர் பகுதியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பூமிக்கு அடியிலிருந்து ஒருவன் வெளியிலே வந்தான், இன்னொருவர் வந்து இரும்பு தடியால் அவனுடைய தலையிலே அடித்தார்கள், அடித்ததும் அவன் பூமிக்குள் போய்விட்டான், இன்னொரு இடத்தில் அவன் கிளம்பி வந்தான், அப்போதும் அவனுடைய தலையில் அடித்தார்கள், அவன் உள்ளே போய்விட்டான். இப்படி ஒரு காட்சியை நான் கண்டேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லாக் அபு ஜஹில் இப்னு ஹிஷாம், அவன்தான் அபு ஜஹில், இந்த மாதிரி வேதனை கியாமத்து வரை அவன் செய்யப்படுவான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைய குறைஷிகளெல்லாம் அபு ஜஹிலை அபுல் ஹிகம், அறிவார்ந்தவன் என்றுதான் கூப்பிடுவார்கள். அந்த அளவிற்கு நுணுக்கமான புத்தி உடையவன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அபு ஜஹில் மடையன் என்ற பெயரை கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இனி யாராவது அபு ஜஹிலை அபுல் ஹிக்கம் என்று சொன்னால் அவர் தவறு இழைத்தவராக ஆகிவிடுவார், அவர் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகவார் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு கொடுமையானவன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூஷித்தவன். அவனுடைய நிலை இன்றும் அவன் கடுமையான வேதனையில் ஆட்பட்டிருக்கிறான் என்பதை இந்த வரலாற்றின் வழியாக நான் தெளிவு பெறுகிறோம். எனவே அருமையான பெருமக்களே, இன்று சிலர் கண்மணி நாயகத்தை எப்படியெல்லாம் பேசுவதை பார்க்கிறோம், ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் பயங்கரமான மகத்தான தண்டனையை வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அவர்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டும், தங்களுடைய தவறை உணர்ந்து வல்ல அல்லாஹ்விடம் இஸ்திகபார் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த தகவல் முன்வைக்கப்படுகிறது. வல்ல அல்லாஹ் கண்மணி நாயகத்தை என்றும் கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, நினைக்கக்கூடியவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.